எல்லாருக்கும் வணக்கம். மெஸ்ஸிக்கு இன்னொரு மகுடம் சூட்டப்பட்டிருக்கு, அதுதான் பேலண்டியர் அவார்ட் 2023. பிரெஞ்சு நாளிதழ் தான் பிரான்ஸ் ஃபுட்பால், அவங்க வருஷா வருஷம் இந்த பேலண்டியர் அவார்ட் கொடுத்துட்டு வராங்க. 1956 வருஷத்துலேருந்து கொடுத்துட்டு வராங்க. அதுக்கான ஒரு லெகசி இருக்கு, அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இப்படி இருக்கும்போது இந்த வருஷத்துக்கான அவார்டை மெஸ்ஸிக்கு கொடுத்துருக்காங்க. பேலண்டியர் விருது பட்டியலில் பரிந்துரைக்கப்பட்ட பிளேயர்ஸில் 30 பேர் இருந்தாங்க. ஆகஸ்ட் 2022லேருந்து ஜூலை 2023 வரையிலான காலகட்டத்தில் பிளேயர்ஸோடைய செயல்பாடுகளை கணக்கில் வச்சுக்கிட்டு இந்த தேர்வு நடந்தது. கடைசியாக ஒரு 10 பேரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணாங்க. ரேங்கிங் 1-10 வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். மெஸ்ஸி, எர்லிங் ஹாலண்ட், கிலியன் எம்பப்பே, கெவின் டே ப்ரூயின், ரோட்ரி, வினிக்கஸ் ஜூனியர், ஜூலியன் ஆல்வரஸ், விக்டர் ஹோஷிமென், பெர்னார்டோ சில்வா மற்றும் லூகா மோட்ரிக்லாம் இருந்தாங்க. இதுல ரெண்டு பேருக்கிடையே பயங்கரமான போட்டி இருந்தது. ஒன்னு கிலியன் எம்பப்பே, இன்னொன்னு லயனல் மெஸ்ஸி. கிலியன் எம்பப்பேக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குலாம் சொன்னாங்க, ஆனா கடைசியா இந்த விருதை தட்டி சென்றவர் யாருன்னா லயனல் மெஸ்ஸி. மெஸ்ஸிக்கு இது 8th பேலண்டியர் அவார்ட். இது வரைக்கும் எந்த ஒரு பிளேயரும் இப்பேற்பட்ட சாதனையை பண்ணதே கிடையாது, அதை மெஸ்ஸி தட்டி தூக்கிட்டாரு. போன வருஷம் ஃபிஃபா வேர்ல்டு கப் நடந்தது, அதுல அர்ஜென்டினா ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவரே மெஸ்ஸி தான். பல இடங்கள்ல அவருடைய கோல் உதவிச்சு. போன வருஷம் அந்த வேர்ல்டு கப்ல மட்டுமே 7 கோல்ஸ் போட்டாரு. இந்த விருது கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமும் அந்த வேர்ல்டு கப் வின்னிங் தான். 2009 வருஷத்துல மெஸ்ஸி பேலண்டியர் அவார்டை முதல் தடவை வாங்கினாரு. அங்க இருந்து கண்டினியூஸா 4 தடவை அடிச்சாரு அந்த கப்பை. 2009, 2010, 2011 மற்றும் 2012 4 தடவை கண்டினியூஸா அடிச்சாரா? அது இல்லாம 2015, 2019, 2021 மற்றும் 2023 இப்ப வாங்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி பேலண்டியர் அவார்டு விருதுக்கு அதிகமான முறை பரிந்துரைக்கப்பட்ட பிளேயர் வரிசையில மெஸ்ஸி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாரு. இப்போ அதிக விருது வாங்கின பிளேயர்ன்ற பெருமையும் மெஸ்ஸிக்கு கிடைச்சிருக்கு. இந்த 2022லேருந்து 2023 வரையிலான காலகட்டங்கள்ல மெஸ்ஸிக்கு அபாரமான சில ஸ்டாட்ஸ்லாம் இருக்கு, அதை நாம பார்த்துடலாம். இந்த காலகட்டங்கள்ல PSGக்காக லீக் 1 பிரெஞ்சு சூப்பர் கப்பு ஜெயிச்சிருக்காரு. இது இல்லாம அர்ஜென்டினாவுக்காக ஃபிஃபா வேர்ல்டு கப்பு ஜெயிச்சிருக்காரு. PSGக்காக 21 கோல்ஸும் 20 அசிஸ்ட் பண்ணிருக்காரு. கத்தார் வேர்ல்டு கப்புக்காக 7 கோல்ஸும் 3 அசிஸ்டும் ஒரு கணக்குல இருக்கு. இது இல்லாம கோல்டன் பாலு வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா போன வருஷம் கிளப்புக்காகவும் நாட்டுக்காகவும் 41 கோல்ஸும் 26 அசிஸ்ட் பண்ணிருக்காரு மெஸ்ஸி. இதுல 21 கோல்ஸ் PSGக்காகவும் 17 அர்ஜென்டினாக்காகவும் மீதம் இருக்கிற 3 கோல் இன்டர்மியாமி ஃபுட்பால் கிளப்புக்காக போட்டிருக்காரு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லயோனல் மெஸ்ஸிக்கு இன்னொரு மகுடம் சூட்டப்பட்டிருக்கு, அதுதான் இந்த பேலண்டியர் அவார்ட். ஸோ மிகப்பெரிய ஒரு சாதனையை, ஒரு வரலாற்று சாதனையை அவர் நிகழ்த்திட்டான்னு தான் சொல்ல முடியும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனால்